தாராளமயமாக்கல் துவக்கப்பட்ட பொழுது ஒரு கதையாடலை அரசு முன்வைத்தது. என்னென்னு சொன்னால், இப்படி நாங்கள் வந்து திறந்து விடுறோம், உலகத்தில் எல்லா முதலீட்டாளரும் இங்கே வந்துடுவாங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், உற்பத்தி பெருகும், விலைவாசி குறையும், சுபிட்சம் ஏற்படும்னு ஒரு கதையாடல் முன் வச்சாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அனுபவம் அப்படி இல்லை. 30 ஆண்டுகால அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, வளர்ச்சி விகிதம் என்பதை எடுத்து அது மட்டும் எடுத்தால் கூட, அவங்க சொல்லக்கூடிய கதையில் அதை மட்டும் எடுத்தால் கூட, 1991 வந்து இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய வளர்ச்சி விகிதமும் 80களில் நிகழ்ந்த வளர்ச்சி விகிதமும் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா, 80களுக்கு நல்லா தான் இருந்துச்சு, 6%. ஓவராலாக வந்து 1991 2021 எடுத்திங்கன்னா, க்ரோத் ரேட் ஆஃப் ஜிடிபி என்பது 5% கூட இருக்காது. ஆனால் விலைவாசி உயர்வு தொடர்ந்து நடக்குதே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, ஒன்று, கதவை திறந்து விட்டுட்டீங்க. அப்போது வெளிநாட்டிலேருந்து வேளாண் பொருட்கள் இங்கே வருது, இந்தியாவுடைய விவசாயிகளின் விளைபொருள் விலை சரியுது. ஆனால் மறுபக்கம் அரசாங்கம் கதவை திறந்து விட்டதுனால அரசின் பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்ற பெயரில் மானியங்களை பூரா விட்டுது. என்ன மானியங்களை விட்டுது? அம்பானி அதானி மானியங்கள் அல்ல, சாதாரண மக்களுக்கு போக வேண்டிய உரம் மானியம், எரிபொருள் மானியம், உணவு மானியம், இதை பூரா கடுமையாக வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தேச உற்பத்தி மதிப்பில் ஒரு 1.5% கூடவே கிடையாது. ஆனால் மறுபக்கம் கார்ப்பரேட்டுகளுக்கு ஏகப்பட்ட வரிசல் கொடுத்துருக்குறாங்க. இப்போது ரீசெண்டாக நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரான பிறகு கார்ப்பரேட் டேக்ஸ் ரேட்டையே 22% ஆக்கியிருக்கிறாங்க. அதுவும் அக்டோபர் 2019 பிறகு வந்த நிறுவனங்களுக்கு 15% போட்டிருக்கிறாங்க. கொள்ளையோ கொள்ள நடக்குது. ஆனால் மறுபக்கம் பெட்ரோல் டீசல் விலை குறைந்தாலும் பன்னாட்டு சந்தையில் இங்கே ஏறிக்கிட்டே போகுது. கடுமையான மறைமுக வரி தாக்குதல்களை மக்கள் சந்திக்கிறாங்க. அரசு கலால் வரி மூலம் மட்டுமே வசூல் பண்ணுற ஏற்பாடு இருக்குது. ஒன்று, ரெண்டாவது, இதை ஒட்டி மாநிலங்களை காலி பண்ணுற ஏற்பாடு இருக்குது. ஜிஎஸ்டி என்ற பெயரில் அதுக்கு பிறகு வந்துருக்கூடிய பீரியடில் வந்து மாநிலங்களுடைய நிதி கடுமையான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒரு சிறிய கூட்டம் ஏராளமான சொத்துக்களை சேர்த்து இன்றைக்கு வலுவாக இருக்கிறாங்க. பெரும்பகுதி விவசாயிகள் தற்கொலைகள், விவசாய தொழில்களுடைய வாழ்க்கை நிலை, கிராமப்பட்டு இருக்கக்கூடிய வறுமை, நகரங்களில் முறைசாரா துறையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அது அஃப்கோர்ஸ் இந்த ஆட்சி, இந்த அரசனுடைய பங்களிப்பு முக்கியமாக இருக்குது. இந்த செல்லாக்காசு, ஜிஎஸ்டி, அதில் வந்த கோளாறுகள், இப்போ ஒரு 3 வருஷமாக பெருந்தொற்று காலத்தில் கூட அவங்க வந்து மக்களுக்கு செலவழிக்க மாட்டேங்கிறாங்க, நிவாரணம் தர மாட்டேங்கிறாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த 30 ஆண்டுகால ஆட்சி என்பது, தாராளமய கொள்கையுடைய விளைவுகள் என்பது, உழைக்கும் மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் விரோதமாக இருக்கிறது, விவசாயிகளுக்கு விரோதமாக, தொழிலாளிக்கு விரோதமாக இருக்கிறது. நீங்கள் என்ன கேட்கணும்னா, இதான் சொன்னீங்க, நிறைய பேர் வருவாங்க, அவங்க வந்து உள்ளவரத்துக்கு அனுமதிக்கிறது மட்டும் இல்லை, வரியை குறைக்கணும், சலுகை பண்ணி கொடுக்கணும், அவங்கள்ட்ட நம்ம வெளி நிலவுச்சலுவாக இருக்கணும், இல்லை அவங்க போயிடுவாங்க என்றெல்லாம் சொன்னீங்க. சரி, எல்லாமே நீங்கள் காலைல விழுந்து அவங்களை கூப்பிட்டுட்டீங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டீங்க. எவ்வளோ வேலை பூர்வமாக இருக்குது? நீங்கள் கணக்கு வச்சிங்களா? பார்லிமெண்ட்டில் வச்சிங்களா? அசம்பிளிஸில் வச்சிங்களா? ஒயிட் பேப்பர் கொடுத்தீங்களா? இன்று வரை பெருமுதலாளிகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் கொடுத்த செலவுகளின் விளைவாக அரசுக்கு ஏற்பட்ட வரி இழப்பு நம்ம கணக்கு இருக்குது. அதனால் அதனால் ஏற்பட்ட நன்மைகள் பற்றி கணக்கே நம்மகிட்ட கிடையாது. இவ்வளோ வேலைவாய்ப்பு உருவாயிடுச்சு, இவ்வளோ பேருக்கு வாழ்க்கை முன்னேறிச்சுன்னா சொல்லவே முடியாது. சிறு குறு தொழில்கள் நாசமாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தாராளமய காலத்தில் சிறு குறு தொழில்களுக்கான பாதுகாப்பு பூரா நீக்கப்பட்டிருக்கு. எல்லா துறைகளும் பெருநிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்தலாம், போட்டிடலாம்னு சொல்லிட்டீங்க. பன்னாட்டு கம்பெனிகளும் போட்டிடலாம்னு சொல்லிட்டீங்க. வேளாண் துறைக்கு இப்போ வந்துட்டீங்க. சிறு குறு விவசாயிகளை கூட காலி பண்ணி பன்னாட்டு கம்பெனிகளை கொண்டு வரணும்னு இந்த இப்போ விவசாய சட்டம் சொல்லுது. அப்படி வரும்பொழுது இந்த ஆட்சியை பொறுத்தவரை அவங்க வந்து செல்லாக்காசு மூலமாகவும் ஜிஎஸ்டி மூலமாகவும் முறைசாரா துறையை மொத்தமாக அழிச்சிட்டாங்க. ஆகவே நிச்சயமாக இவர்கள் சொன்ன கதையாடல் வேறு, நடப்பது வேறு. நடப்பது என்னன்னு சொன்னால், சலுகைகளை பெறுகின்றார்கள் பெருமுதலாளிகள், வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில்லை. அவங்க லாபத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க. பெரும்பகுதி சிறு குறு நிறுவனங்கள், முறைசாரா துறையில் கூட சிறு குறு விவசாயிகள், தொழில் முனைவோர்கள், சாதாரண உழைப்பாளி மக்கள், சம்பளம் வாங்குறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, இவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பலரும் சொல்கிறாங்க, கிராமப்புறத்தில் வந்து நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் வந்துருச்சு, வேலை விவசாயத்துக்கு அப்பாற்பட்ட வேலை வந்துருச்சு. என்ன வேலை வந்திருக்கு? விவசாயத்தில் பிழைக்க முடியலங்கிறனால என்ன கூலி கிடைச்சாலும் போகலான்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவனும் சந்தோஷமாகலாம் போகல, டிஸ்ட்ரெஸ் எம்ப்ளாய்மெண்ட் தான் நடக்குது. இவழிய ஏதோ எக்ஸ்பான்ஷன் ஆகி பொருளாதாரம் விரிவடைந்து அதனால் வந்து வேலைவாய்ப்புகள் உருவாகல. ஆக என்னை பொறுத்தவரையில் அரசினுடைய வரி கொள்கைகள் மாற வேண்டும், பொதுத்துறை வலுப்படுத்தப்பட வேண்டும், தாராளமயமாக்கலை மறுபரிசீலனை செய்து கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும். உறவு வேண்டாம் நான் சொல்லலை, உலகத்தில் உறவு வச்சுக்கோங்க, பட் கட்டுப்பாடுகளோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.